மனமாற்றம் சவால் குண்டடிப்பட்டு சென்ற லயோலா தன்னால எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதை யோசிக்காம எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா இந்த மாற்றம் தான் பின்னாடி பெரிய தலைவரா வரதுக்கு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. நாமளும் நம்ம லைஃப்ல தோல்வி வரும்போது நம்முடைய லயோலா மாதிரி பலவீனத்தை எப்படி பலமா மாத்துறதுன்னு ஃபோக்கஸ் பண்ணனா நாமளும் நாளைக்கு தலைவர் தாங்க. இது ஒரு போர் வீரன் தலைவனான கதை. இயேசு சபை தலைவரான புனித லயோலா இன்னாசியார் 1491 ஸ்பெயின் நாட்டில் உள்ள உயர்குலத்தில் பிறந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார். இவர் பல ஆண்டுகள் இராணுவத்துறையில் படைவீரனாக பணியாற்றினார். ஒரு முறை பாம்புலோனா கோட்டையினை போரிடும் போது அவரின் காலில் பலமாக அடிபட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஓய்வின் போது அவர் ஒரு ஆன்மீக மனமாற்றத்தை உணர்ந்தார். இயேசு ஒரு முறை வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிக இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்ற வாசகம் இன்னாசியாரை வெகுவாக ஈர்த்தது. இன்னாசியார் தன்னுடைய மனமாற்றத்திற்கு பிறகு இறைவனுக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். பாசிலோனா நகரை நோக்கி செல்லும் வழியில் இருந்த மண்ட்ரேசா என்ற குகையில் 10 மாதங்கள் தங்கி ஜபம் செய்தார். இங்குதான் தூய இன்னாசியா முழுமையான நிரந்தரமான மனமாற்றம் அடைந்தார். மனதுக்கு சங்கடமான உண்மைகள் வெளிப்படும் போது உண்மையை சந்திக்காமல் ஓடி ஒழியலாம் அல்லது உண்மையை சொன்னதால் உயிர் துறக்கலாம். இவையே நம்முன் ஒரு சவாலாக வைக்கிறார் லயோலா இன்னாசியா. இதோ லயோலா இன்னாசியா நமக்காக விடுக்கும் சவால். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? இவ்வுலகில் நீதி தலைக்க வேண்டும் என்ற கனவை நனவாக்க இறைவாக்கினர்கள் நம் மத்தியில் பெருக வேண்டும் என்று லயோலா நமக்கு சவால் விடுக்கிறார். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.